எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா திரைப்படம் தான். ஹன்சிகாவோட 50வது திரைப்படமா யூஆர் ஜமீலோட இயக்கத்துல சிம்பு மற்றும் ஸ்ரீகாந்துடைய நடிப்புல உருவாயிட்டு இருக்க திரைப்படம் தான் மகா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றதா இருந்தாரு. அதாவது ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான் சிம்புவுடைய கதாபாத்திரமே வடிவமைச்சிருந்தாங்க. ஆனால் சிம்பு கொடுத்த ஒத்துழைப்பை பார்த்துட்டு சிம்புவோட கேரக்டரை இன்னும் கொஞ்ச நேரம் நீடிக்க வச்சிருக்காரு இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் சிம்பு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் ஒரு சாங்கையும் இடையில சேர்த்து கதையை இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு எடுத்திருக்காரு ஜமீல். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவுக்காக மாற்றம் பண்ணது தான். ஹன்சிகாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக் தேவைப்படுது. இந்த மகா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமைஞ்சால் மட்டும்தான் ஹன்சிகாவை அடுத்தடுத்த திரைப்படங்களில் நம்ம பார்க்க முடியும். கைவசம் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா ஒரு சில படங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. வேற எந்த ஒரு புது படத்துலேயுமே இப்போ வரைக்கும் கமிட் ஆகலை. கையில் இருக்க ஒரு சில படங்கள் முடிஞ்சது அப்படின்னா ஹன்சிகாவுக்கு வேற திரைப்படங்களும் கிடையாது. அதனால் ஹன்சிகாவும் நம்பி இருக்க திரைப்படம் தான் மகா. மகா திரைப்படம் எல்லாருக்குமே கை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தை பற்றின அப்டேட் எதுவுமே வராமல் இருந்துச்சு. ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமையே இருந்தாங்க. இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராத நிலையில் டீசரை மட்டும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த டீசரும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று இருந்துச்சு. டீசர் வந்து எல்லா தரப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடித்த ஒரு டீசராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட ரிலீஸுக்கு தான் காத்திருந்தாங்க ரசிகர்கள். இப்போ படமும் அடுத்த மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லிட்டாங்க. ரசிகர்கள் வந்து இந்த தகவலை தெரிஞ்ச உடனே செம என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து சிம்புவுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் திரைக்கு வர இருக்கு. அதனால் அடுத்தடுத்த தலைவர் தரிசனத்தை பார்க்கறதுக்காக சிம்பு ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்காங்க.